பேராசிரியர் அவர்கள் நம்ம திருச்சினுடைய எடிட்டராக இருக்கின்றார்கள். அதே போல் நம்முடைய தூய வளனார்களினுடைய முன்னாள் தமிழ்த்துறை பேராசிரியர். அது மட்டுமல்லாமல் பத்திரிகை துறையிலே ஜேர்னலிசம் அந்த துறையிலே முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற பிற்பாடு இந்த செய்தித்தாள் பணியை மிக அருமையாக செய்து வருகிறார்கள். பல புரட்சிகரமான கட்டுரைகளையும் அறிவுபூர்வமான செய்திகளையும் இந்த நம்ம திருச்சி இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றது. இது நமக்கு பெருமை. நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இங்கே வந்திருந்து நமக்கு அறிவூட்டுகின்ற பொழுது அது பெருமையும் மகிழ்ச்சியுமாக இருக்கின்றது. எனவே இந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றி விளக்க பேராசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் முதற்கண் அன்பு வளர்ந்த வணக்கம். இந்த புதிய கல்விக் கொள்கை பற்றி நாம் உரையாடலை தொடங்குவதற்கு முன்பு ஒரு கவிதையோடு இந்த உரையாடலை தொடங்குவோம். அந்த கவிதை, நிழல்கள் நாங்கள், எங்களின் செயல்களே நிஜங்கள். நிழல்கள் நாங்கள், எங்களின் செயல்களே நிஜங்கள். ஏ மரணமே, நிழலான எங்களை நீ வென்றுவிடலாம். ஏ மரணமே, நிழலான எங்களை நீ வென்றுவிடலாம். எங்களின் நிஜமான செயலை உன்னால் தொட்டுக்கூட தீண்ட முடியாது. எங்களின் நிஜமான செயலை உன்னால் தொட்டுக்கூட தீண்ட முடியாது. யாழ்ப்பாண முற்றுகை முடியடிப்பு முனையிலிருந்து ஒரு விடுதலை புலி வீரன் தன் காதலிக்கு எழுதிய கடிதத்தின் கடைசி வரிகளோடு இந்த அமர்விலே கலந்து கொண்டுள்ள அத்துணை பேருக்கும் முதற்கண் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு நல்கிய அருள் தந்தையர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றி ஒரு பேச வேண்டும் என்று அருள் தந்தை அவர்கள் பணித்தபோது பேசிவிட்டு காற்றில் வாங்கி காதில் வாங்கி காற்றில் விடுவதுதான் நம்முடைய வழக்கம், அப்படி இருக்கக்கூடாது. நான் அது வந்து ஒரு ஸ்லைடு மூலமாக, ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடு மூலமாக விளக்கினால் அது எல்லோருக்கும் சரியாக சென்றிட்டும். இதில் எனக்கு இன்னொரு பயன் என்னவென்று சொன்னால், இதை அப்படியே நான் பாதுகாத்து வைத்து கொண்டு எங்கு வேண்டுமானாலும் நான் உரையாற்ற முடியும். ஏன்னா இந்த புதிய கல்விக் கொள்கை ஆங்கிலத்திலே ஏறத்தாழ ஒரு 480 பக்கம் இருக்கிறது. அது படிக்க முடியல. அதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் காலமாகிச்சு. இப்போ தமிழில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஏறத்தாழ ஒரு 480 பக்கம் இருக்கிறது. அப்போ இந்த 480 பக்கத்தையும் படித்து அதை சார் எடுக்கணும். எது அதெல்லாம் வந்து பிரச்சனைக்குரியவைகளாக இருக்குது? இவங்க சொல்லக்கூடிய இந்த புதிய கல்விக் கொள்கை உண்மையில் புதிய கல்விக் கொள்கை தானா? அப்படியானால் இந்த கல்விக் கொள்கையால் யாருக்கு லாபம்? எல்லோருக்கும் லாபமா, இல்லை என்றால் யாருக்கு லாபம்? இதை பற்றியெல்லாம் நாம் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே நாம் இந்த புதிய கல்விக் கொள்கையிலே இந்த விரிதிரை உரை என்று சொல்லக்கூடிய இந்த பவர் பாயிண்ட் மூலமாக நான் இருக்கக்கூடிய செய்திகளை உங்களிடம் முதலில் சொல்லிவிடுவேன். அதற்கு பின்பு இதிலே பேசப்படாத சில செய்திகள் இருக்கின்றன, அது குறித்து நாம் இந்த பவர் பாயிண்ட் முடிஞ்சோன்னா அதை பற்றி நம்ம பேசுவோம். நம்ம அந்த இரண்டு நிலைகள், அதற்கு பின்னர் நம்முடைய கலந்துரையாடல் இருக்கும் இருந்து நம்புகிறேன். முதலில் இந்த புதிய கல்விக் கொள்கை பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் 30ஆம் தேதி பதவியேற்கிறாரு. 1ஆம் தேதி புதிதாக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார், அவைக்கு செல்கிறார். அவர் போன உடனே 1ஆம் தேதி முதல் முதலாக கையெழுத்திட்ட ஒரு முதல் கோப்பு எது என்று சொன்னால், இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய வரைவு திட்டம் தான். அவ்வளவு அவசரம். அதற்கு ஒரு கையெழுத்து போடுறாரு. அதற்கு பின்னாடி, அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமைச்சரவை கூட்டமே நடக்கலை, ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்படலை, நாடாளுமன்றம் கூட்டப்படலை, குடியரசுத் தலைவர் உரை இல்லை, எதுவுமே இல்லாமல் 30ஆம் தேதி சொல்றாங்க, 1ஆம் தேதி கையெழுத்து போடுறாங்க, 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளிதழ்களிலும் செய்தி வருகிறது. அப்படியெல்லாம் இதில் இவ்வளவு அவசரத்தை பாரதிய ஜனதா காட்டுகிறது என்று சொன்னால், அங்கு ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது. சூட்சமம் கிடையாது, சூழ்ச்சி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உயர் சாதியில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு என்று சொன்னார்கள். யாரும் போராடலை, முன்னேறிய மக்கள் யாரும் போய் அப்ளிகேஷன் கொடுக்கல,
எதுவும் கிடையாது. முதல் நாள் ஒரு டிராப்ட், ஒரு மசோதா விவாதிக்கப்படுது, அது உடனடியாக சட்டமாக ஏற்றப்படுகிறது. இரண்டாம் நாள், மூன்றாம் நாள் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படுகிறது, நான்காம் நாள் குடியரசுத் தலைவருக்கு போகிறது, அன்றே கையெழுத்தாகிறது. ஐந்தாம் தேதி அன்றைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜவஹர் சொல்லுகிறார், வருகிற மார்ச் மாதம் முதல் இந்த 10 விழுக்காடு இடஒதுக்கீடு எல்லா கல்வி நிலையங்களிலும் அரசு வேலை வாய்ப்புகளிலும் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஜல்லிக்கட்டுக்கு எத்தனை நாள் போராடணும், நீட்டுக்கு நம்முடைய சட்டமன்றம் பெரும்பான்மையை, அது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஏகமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறது. அது எங்கே என்று அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கேட்டபோது, அப்படியா, அப்படி ஒரு பில்லா வந்திருக்கிறதா, எனக்கு தெரியாதே என்று சொல்லிவிட்டு அலட்சியப்படுத்தி சட்டவர்கள் இவரெல்லாம். அப்ப இவங்க வந்து வேக வேகமா ஒன்னு செய்யறாங்கன்னா அதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது பற்றி விரிவான செய்திகளைத்தான் நான் உங்களோடு பேசப்போகிறேன். இதுக்கு வந்து குறிக்கோள் சொல்றாங்க, இந்த கல்வி திட்டத்தினுடைய குறிக்கோள் என்ன, அனைவருக்கும் உயர்தர கல்வியை வழங்குவதன் மூலம் நமது தேசத்தை ஒருங்கிணைந்த மற்றும் துடிப்பான அறிவுமிக்க சமுதாயமாக மாற்றுவதற்கு நேரடியாக பங்களிக்கும் விதமாக இந்தியாவை மையமாக கொண்ட கல்வி முறையாக தேசிய கல்விக் கொள்கை 2019 கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல நமக்கு ரெண்டு விஷயம் புலப்படலை. என்னன்னு சொன்னா நமது தேசம் அப்படிங்கிறது நமக்கு புரியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்தியாவை மையமாக கொண்ட கல்வி முறை. ஏன்னா இந்தியா என்பது பல தேசிய இனங்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு துணைக்கண்டம் அப்படிதான் அம்பேத்கர் குறிப்பிட்டிருக்கிறார் நமக்கு அரசியல் சாசனத்தில். அப்ப இது ஒரு தேசம்னு வடிவமைக்கிறாங்க. இதனுடைய தொடர்ச்சி நீர்ச்சி தான் பாத்தீங்கன்னா ஒரே தேசம் ஒரே சிலபஸ், ஒரே தேசம் ஒரே தேர்தல், ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேசம் ஒரே ஃப்ராடு அப்படின்னு படித்தோம். அப்ப இவங்க என்ன பண்ணுது, ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே 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 உடை ஒரே உணவு இதெல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம கிட்ட திணிக்கிறாங்க. அப்ப திணிப்பதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாம் மீண்டும் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உரிமை மறுக்கப்படுகிற சூழல் மீண்டும் எழும், அதுதான் உண்மையாக பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கல்வி, முன்னாடி பள்ளிக்கல்வி அப்புறம் வந்து உயர்கல்வி, இது நாம் பார்க்க போறோம். இந்த பள்ளிக்கல்வியில் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 1978 +2 வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய கல்வி முறை எப்படி இருந்ததுன்னா 11+1+3+2 அது 11 வருடங்கள் பள்ளி படிப்பு, 1 வருடம் புகுமுக வகுப்பு PUC என்று சொல்லக்கூடிய புகுமுக வகுப்பு, 3 ஆண்டுகள் பட்டப்படிப்பு, 2 ஆண்டுகள் முதுநிலை படிப்பு PG இப்படி தான் இருந்தது. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5+3+3+4 5-3-3-4 சொல்லி இந்த பள்ளி கல்வியை மாற்றி அமைக்கிறாங்க. அப்படி மாற்றி அமைக்கிற போது எப்படி மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்னா 3 வயது முதல் 8 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு 3 ஆண்டு மழலையர் கல்வி தராங்க. அப்படின்னா குழந்தை வந்து 3 வயசுக்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடம் போறதை வந்து அனுமதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு இந்த இரண்டையும் சேர்த்து முதல் ஒரு 5 வருடங்களை அவங்க என்ன சொல்றாங்கன்னா தொடக்கநிலை கல்வி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு இதுல என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா 3 வயதுல வந்து குழந்தைய வந்து எல்லாமே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிளேயிங் ஸ்கூல்லாம் இருக்குது, இதுல என்ன பெரிய தப்பு அப்படின்னா அந்த பிளேயிங் ஸ்கூல் எங்க இருக்குது, நகரத்துல இருக்குது. நகரத்துல எங்க இருக்குது, நடுநாயமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு. கிராமங்களில் இந்த பிளேயிங் ஸ்கூல் கிடையாது. அப்ப கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்க எங்க போய் படிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு இவைகளை இணைத்து ஆயத்த கல்வியாக 8 வயது முதல் 11 வயது வரை கொடுக்குறாங்க. 6, 7, 8ஆம் வகுப்பு வரை வந்து நடுநிலை கல்வி அப்படின்னு சொல்றாங்க. 11 வயது முதல் 14 வயது வரை 9, 10, 11, 12 இவைகளை வந்து மேல்நிலை கல்வி அப்படின்னு சொல்றாங்க. 14 வயது முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு. அப்ப 3 வயதில் படிப்பது என்பது இங்கே கட்டாயமாக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தியை பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி வழி கல்வியில் வழங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க, அங்க கட்டாயப்படுத்தல,
நீங்க விரும்பினால் கொடுக்கலாம். அதாவது அப்ப மத்திய அரசு எதிர்க்காது, நான் தாய்மொழியில தாய்மொழி வழி கல்வியில தான் தருவோம் அப்படின்னா எதிர்க்க மாட்டாங்க. அப்புறம் 6 முதல் 8 வகுப்பு வரை இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி உள்ளிட்ட 3வது மொழி பாடமாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும், சரிங்களா? அப்ப 3வது மொழி இந்தி பயிற்றுவிக்கப்பட வேண்டும். முதல் மொழி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ், 2வது மொழி ஆங்கிலம், 3வது மொழி நீங்க ஹிந்தி படிக்கணும். இதுக்கு தான் வந்து தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்பு வந்தது. உடனடியாக அவங்க என்ன பண்ணாங்க, 3வது மொழி நீங்க ஹிந்தி படிக்க வேண்டாம், என்ன பண்ண மலையாளம், கன்னடம், தெலுங்கு, சமஸ்கிருதம், இது மாதிரி ஹிந்தி உண்டு, மொத்தம் 6 மொழிகள். இந்த 6 மொழிகளில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் விருப்பப்படமாக எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்வதன் மூலமாக என்ன பண்றாங்கன்னா, இந்த 3வது மொழி என்ற ஒன்றை அவர்கள் கைவிடுவதாக இல்லை. பார்க்கணும், இப்ப மொழிக்கு வந்துதான் இந்த புதிய கல்விக் கொள்கையில ஒரு சிறப்பிடம் கொடுத்து கொண்டே வர்றாங்க. அதை நம்ம மையப்பொருளாக பார்ப்போம். இந்தி பேசும் மாநிலங்களில் தமிழ் உள்ளிட்ட செம்மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியை 3வது மொழியாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும் சொல்றாங்க. அங்க வந்து தமிழ் சமஸ்கிருதம் இது மாதிரி செம்மொழிகள் இருக்குல்ல, அந்த செம்மொழிகள்ல ஏதாவது ஒன்னு படித்துக் கொள்ளலாம் அப்படிங்கும் போது இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல எதை எடுப்பாங்கன்னா சமஸ்கிருதம் தான் எடுப்பாங்க அவங்க, சரிங்களா? அப்புறம் 9வது முதல் 12வது வகுப்பு வரை பிரெஞ்சு, ஜெர்மன், சீனம், ஸ்பானிஷ் போன்ற அயல் மொழிகளை விருப்ப பாடமாக படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 9வதுல அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் படிக்கணும், அப்புறம் ரெண்டாவது வந்து அவன் வந்து ஆங்கிலம் படிக்கணும், 3வது மொழியாக ஹிந்தி ஏதாவது ஒன்று படிக்கணும், அதுக்கப்புறம் 4வது மொழியாக அவன் என்ன பண்ண பிரெஞ்சு கொண்டு அயல் நாட்டு மொழிகளை படிக்கணும். அப்படின்னா இந்த மொழி சுமை என்பது எந்த அளவுக்கு நமக்கு இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நீங்க இப்ப நம்ம வந்து 6வதுல இருந்து 12வது வரைக்கும் இங்கிலீஷ்ல தான் படிக்குதுங்க பிள்ளைங்க. கல்லூரிகளுக்கு வந்தா பிள்ளைங்களுக்கு அசைன் சப்பரிங் பெரும் விவர் அண்ட் அட்டாக் ஐ எம்ப்ளி ரிக்வஸ்ட் கிராண்ட் மீ லீவ் ஃபார் ஒன் டேங்கிறத தவிர கடகடகடன்னு இங்கிலீஷ்ல எதுவுமே தெரியல. ஏன்னா பேசுவதை புரிந்து கொள்வாங்க, கொஞ்சம் பேப்பர் படிச்சு உணர்ந்து கொள்வார்களே தவிர ஒரு ஃப்ரீக்வெண்டா அதாவது தன்னெழுச்சியாக தானாக பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆங்கிலத்தில். அப்ப ஆங்கிலமே தடுமாற்றமா இருக்குது, ஹிந்தி அல்லது வேற மொழி படிக்கணும், அப்புறம் பிரெஞ்சு படிக்கணும். அப்ப இந்த மொழி சுமை என்பது எவ்வளவு தூரம் இருக்குன்னு நாம் பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வியில மழலை முதல் 5வது வகுப்பு வரை பள்ளிகளுடன் அங்கன்வாடிகள் இணைக்கப்படும். இப்ப அங்கன்வாடின்னு சொல்றாங்களே, இந்த பால்வாடின்னு சொல்ற அதெல்லாம் இணைக்கிறாங்க. 5வது வகுப்பு வரை காலை நண்பகல் உணவு வழங்கப்படும். தடையில்லா கல்வி 5வது வகுப்புடன் நிறுத்தப்படும். 3, 5, 8 வகுப்புகளில் அரசு பொதுத் தேர்வு நடத்தப்படும். குறைந்த எண்ணிக்கை கொண்ட பள்ளிகள் ஒன்றிணைக்கப்படும். புதிய பள்ளிகள் திறக்கப்படாது. மாணவர்கள் 50 விழுக்காடு அதிகமாக சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். இதுதான் அப்ப என்ன பண்றாங்க, பிள்ளைகள் அங்கன்வாடியோடு சேர்க்கிறாங்க, பிள்ளைகளுக்கு உணவு 5வது வரை உணவு கொடுக்கறாங்க. அது வரைக்கும் தான் இலவச கல்வி, 6லேருந்து இலவச கல்வி இல்லை. அப்ப என்ன பண்றாங்க, இந்த தடையில்லா கல்விங்கிறது பிள்ளைகள் வந்து 1வதுல இருந்து 2வது வருவாங்க, மலையிலிருந்து வருவாங்க, மேலே வருவாங்க, யூகேஜி எல்கேஜி யூகேஜி வந்துருவாங்க, 1வது வந்துருவாங்க 2வது வந்துருவாங்க. அப்புறம் அவங்க வந்து 3வது முடிச்சுட்டு 4வது போகும்போது ஒரு அரசு தேர்வு, 4வது முடிச்சுட்டு 5வது போகும்போது ஒரு அரசு தேர்வு, அப்புறம் 6, 7 முடிச்சுட்டு 8வது வகுப்பு போறாங்க இல்லையா, 8வது வகுப்பு முடிச்சுட்டு 9வது வகுப்பு போறபோது ஒரு அரசு தேர்வு. சரி, இதுல ஃபெயில் ஆக போனா என்ன நடக்கும் அப்படின்னா பிள்ளைகள் தங்களுடைய கல்வியை தொடர முடியாது. இப்பவே டிராப் அவுட் இருக்குது, கற்றல்ல வந்து இடைநிறுத்தங்கள் இருக்குது. இப்ப இது இன்னும் எவ்வளவு அதிகமாகும் அப்படின்னு பாங்க. அப்ப பிள்ளைகள்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, படிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு தரேன், நீ படிச்சுக்கிறது உன்னுடைய பொறுப்பு அப்படின்ற ஒரு சமூக அக்கறை இல்லாமல், அதாவது இந்த சமுதாயத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்தியா என்பது ஒரு சாதி சமூகம், நீங்க மறுத்தா இதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இது ஒரு சாதிய சமூகம், சாதிய ஆதிக்கம் கொண்ட சமூகம். அப்ப இந்த சமூகத்தை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சமூகத்தை சாதிய ரீதியா தான் பார்க்கணும். பார்த்தா தான் யார் யாரு வந்து ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க, யார் அடக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கான வாய்ப்பை எப்படி தரலாம் அப்படிங்கிற சிந்திக்காமலே இந்த கல்வி திட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா 6, 7, 8 வகுப்புகளில் தொழில் கல்வி திறன் அடிப்படையில் தச்சு, மின்சார வேலை, உலோக வேலை, தோட்டக்கலை, மண்பாண்ட உற்பத்தி போன்றவை இடம்பெறும்.
அப்படின்னு சொல்றாங்க. 9 முதல் 12 வகுப்பு வரை தொழிற்கல்வி மாணவர்களுக்கு வழங்கப்படும். 9 முதல் 12 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கணினி மூலம் டிஜிட்டல் கல்வி அறிவு வழங்கப்படும். 10-12 வகுப்புகளில் கணினி வழி பொது தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க 10-12 வந்து டிஜிட்டல் கல்வி கொடுக்குறாங்க, அப்புறம் பொது தேர்வு நடத்துறாங்க. இது இன்னைக்கு வந்து கிராமங்கள் தான் இந்தியாவினுடைய முதுகெலும்பு, கிராமங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கிராமங்களை மேம்படுத்தாமல் கிராமங்களுக்கு பஸ் இல்லை. இன்னைக்கு நீங்க திருச்சியிலிருந்து கீரனூர் தாண்டி புதுக்கோட்டை போனீங்கன்னா அந்த நெடுஞ்சாலையை ஒட்டி ஒரு 7-8 கிலோமீட்டர்லாம் குக்கிராமங்கள் இருக்குது. அந்த குக்கிராம பிள்ளைகள்லாம் எப்படி வந்து கணினி படிப்பாங்க? அவங்களுக்கான வசதிகளை பத்தி கவலைப்படலை. இது நடுத்தர மேல்தட்டு மக்களுக்கான ஒரு கல்வி முறையாக இதை வடிவமைத்து இருக்கிறார்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அப்புறமா சமஸ்கிருத மொழியை எல்லா வகுப்புகளில் எல்லோரும் பயில வேண்டும் சொல்றாங்க. 12 வகுப்பு வரை கட்டாய கல்வி. கேந்திரிய வித்யாலயா ஜகவர் நவோதயா பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். இப்ப இந்த கேந்திரிய வித்யாலயா ஜவஹர் நவோதயா பள்ளிகள் எங்க அதிகரிக்கப்படும் அப்படின்னா நகரத்தில் மட்டும்தான் அதிகரிக்கப்படும். அதுலயும் இந்த நவோதயா பள்ளி கேந்திர வித்யாலயா பள்ளிகள் பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கு 1 மொத்தமே பிள்ளைகள் 60 பிள்ளைகள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அந்த 60 பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 60 பிள்ளைகளுக்கு தான் அவங்க வந்து கல்வி தருவாங்க. அப்படின்னா மற்ற பிள்ளைகளுக்கு நல்ல இவங்க சொல்றது மாதிரியான ஒரு நல்ல கல்வி, ஆரோக்கியமான கல்வி, ஒரு திடகாத்திரமான கல்வி மற்ற பிள்ளைகளுக்கு கிடைக்குமானா? கிடைக்காது. அப்ப நீங்க அதுக்கு போட்டி போடணும். நீங்க நவோதயா கல்விக்கு போகணும்னா அங்க வந்து அங்க ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. என்ன டெஸ்ட்டை தாண்டி ஒரு எல்கேஜி யூகேஜில பிள்ளைகள் சேரணும் அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? இப்ப நடந்துகிட்டு இருக்குது. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் போய் எல்கேஜி யூகேஜியில் போய் சேர்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ், பெற்றோர்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் பிள்ளைகளுக்கு அட்மிஷன். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு உள்ள சொல்லி தரணும் இல்லையா? அவங்க அது சொல்லி தரணும். அப்போ இப்படிப்பட்ட சூழலில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கல்வியெல்லாம் அதிகரிக்கிறாங்க, எண்ணிக்கை அதிகரிக்கிறாங்க நகர்ப்புறங்களில், கிராமப்புறங்களில் மறந்துடுறாங்க. அப்புறம் 9, 10, 12 ஆகிய வகுப்புகளுக்கு வருடத்திற்கு 2 முறை தேர்வு நடைபெறும். பருவத் தேர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, செமஸ்டர் சிஸ்டம் சொல்கிறாங்க. 10ஆம் வகுப்பு பொது தேர்வு ஏ பகுதி பி பகுதி என 2 நிலைகளாக பகுக்கப்படும். பி பகுதி மாணவர்கள் மட்டுமே தொழில் பிரிவுக்கு செல்ல முடியும். அப்போ வந்து 10ஆம் வகுப்புல என்ன பண்றாங்க, ஏ பின்னு கோர்ஸை 2 பிரிச்சிடுறாங்க. 1 வந்து அவங்க கல்லூரி கல்விக்கு போகலாம், பி வந்து எடுத்தவங்க வந்து தொழில் கல்வி தான் போக முடியும். அங்கேயே வந்து அவர்கள் பிளக்கப்படுவாங்க. இப்போ குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள், அடக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் எதை தேர்ந்தெடுப்பாங்க? ஒரு இயல்பா ஒரு தொழில் கல்வியை தான் தேர்ந்தெடுக்குவாங்க அவங்க. ஏன்னா எதையோ வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம், முன்னேறிக்கலாம். அப்ப கல்லூரி போகிற அந்த அந்த வாய்ப்பை மறுப்பது மறுக்கல, ஆனா மறுப்பது என்பது அங்க அண்டர்ஸ்டுண்டாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மதப்பள்ளிகள் வலிமையாக்கப்படும். பாடத்திட்டங்கள் புதிய நோக்கில் அமைக்கப்படும். குருகுலம், மதரசா, பாடசாலா, வீட்டுப்பள்ளி போன்றவை பங்கேற்ப வாய்ப்புகள் வழங்கப்படும். 3ஆம் பாலினம் சார்ந்த குழந்தைகளுக்கு கல்வி வழங்கப்படும். பள்ளிகள் தோறும் சமூக நல ஊழியர்கள் நியமிக்கப்படுவார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ மதரசா போன்ற இஸ்லாமிய பள்ளிகள் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க ஊக்குவிக்கிறாங்க. ஏன்னா ஒரேடியாக அவங்க விலகி போயிடக்கூடாது இல்லையா, ஊக்குவிக்கிறாங்க. ஆனால் அடுத்து என்ன பண்ணுறாங்க, குருகுலம், மதரசா, பாடசாலா, வீட்டுப்பள்ளி போன்றவைகள் எல்லாம் பங்கேற்க வாய்ப்பு கூட. இப்போ குருகுலம்னா என்ன அந்த காலத்தில்? அங்கே போய் படிக்கணும். அப்போ குருகுலம் யாருக்கு அந்த காலத்தில் அமைக்கப்பட்டது? வில்வித்தையெல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யாருக்கு வந்து வேதங்கள் கற்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மறுக்கப்பட்டது யாருக்குன்னா பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டது, பிராமணர் அல்லாதவர்களுக்கு அங்கே மறுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த வீட்டுப்பள்ளி, அப்போ பிள்ளைகள் வந்து இப்போ உயர்சாதி பிள்ளைகள் வந்து ஹேண்டிகேப்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டிலே வந்து படிக்கலாம். படிச்சுட்டு அவங்க தேர்ச்சி பெற்றுட்டாங்க, ஒரு சின்ன அறிக்கை கொடுத்தா போதும். இப்படியெல்லாம் அவர்கள் நடக்கிறாங்க. அப்புறம் நல்ல செய்தி வந்து 3ஆம் பாலின குழந்தைகளுக்கும் கல்வி வழங்குறாங்க சரிக்கு. அப்புறம் பள்ளிகள் தோறும் சமூக நல ஊழியர்கள் நியமிக்கப்படுவாங்கிறாங்க. இது கல்லூரிகள்லையும் இருக்குது. ஆனால் இது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எந்த ஒரு கல்வி நிறுவனமாக இருந்தாலும் அந்த கவர்னிங் பாடின்னு சொல்லுவாங்க, அந்த பள்ளியினுடைய எல்லா இயக்கங்களையும் நடைமுறைகளையும் ஆராய்வதற்கு அங்கு வந்து சமூக நல ஊழியர்கள் நியமிக்கப்படுவாங்க. அந்த சமூக நல ஊழியர்கள் யார் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் தான்.
ஏன் வெளிப்படையாக பேசிடலாம், எல்லாம் மறைச்செல்லாம் பேச வேண்டிய தேவையில்லை. ஆர்எஸ்எஸ் ஊழியர்கள் தான் இப்போவே பார்த்தீங்கன்னா திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும், சென்னை பல்கலைக்கழகம், திருவள்ளுவர் பல்கலை, பெரியார் பல்கலை, எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா துணைவேந்தர்கள் சார்பில் நியமிக்கப்படக்கூடிய ரெண்டு ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள், கவர்னரால் நியமிக்கப்படுகிற ஒரு ஆட்சி மன்ற குழு உறுப்பினர், மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க. இந்த மூணு பேருமே ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. நீங்கள் பாரதிதாசன் சொல்ல மூணு பேர் இருக்காங்க ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க. ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ஒரு ஆசிரியர் வந்து ஆட்சிக்குழு உறுப்பினராக வேறு இருக்கிறார், அவர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதே போல் கிருஷ்ணனுங்கிற ஒரு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்கிறாரு, அவர் பாட்டனி. எங்கள் அண்ணன் வழியில் கிருஷ்ணன் எனக்கு கொஞ்சம் தெரியும், அதிக பழக்கம் கிடையாது தெரியும். ஆனால் அவர் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்னு எனக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அவர் பணி வாங்கிட்டு போனப்போ தான் தெரியும் அவர் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு தெரியும். அப்போ இது மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, மக்கள் நலம் சார்ந்த ஊழியர்கள் என்ற பேரில் என்ன தங்களுடைய ஆர்எஸ்எஸ் காரங்களை உள்ளார கொண்டு போகிற வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் கிளஸ்டர் முறையில் பள்ளிகள் இணைக்கப்பட்டு பள்ளி தொகுதிகள் உருவாக்கப்படும். இந்த கிளஸ்டர் முறை அப்படின்னா என்னென்னா, தொகுப்பு, ஒரு நல்ல பள்ளிக்கூடம், வசதி நிறைந்த ஒரு பள்ளிக்கூடம், வசதி குறைவான ஒரு பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடங்களெல்லாம் ஒரு மாவட்டம் அல்லது ஒரு நகர அளவில் ஒரு யூனிட் ஒரு பிளாக்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வட்டார அளவில் ஏதோ ஒரு அடிப்படையில் அதெல்லாம் இணைச்சிருவாங்க. இணைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து ஒரு ஒரு பள்ளியில் வந்து சோதனை சாலை இல்லை, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை, லேப் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா எங்கே லேப் ஃபெசிலிட்டி இருக்குதோ அந்த இடத்துல இந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ குறிப்பாக வந்து அரசு பள்ளிகள் கொஞ்சம் குறைவாக தான் இருப்பாங்க வசதி, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட்டு ஸ்கூலுக்கு போய் அந்த பிள்ளைகள் போய் தங்களுக்கான பணிகள்லாம் படிச்சுட்டு வரணும். இதை எப்படி பள்ளிகள் அனுமதிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ஆனால் அந்த கிளஸ்டர் முறையில் நம்ம கொண்டு வருவோம்ன்றாங்க. அப்புறம் பள்ளிக்கல்வி ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்கப்படும். மாவட்ட கல்விக்குழு குழுவின் கீழ் பள்ளி கல்விக்குழு இயங்கும். கல்வி பயிலும் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். இதில் சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு ஒழுங்குமுறை மாணவர்களுக்கான ஒழுங்குமுறை ஒரு ஆணையம் ஒன்று அமைக்கிறாங்க, அந்த மாரல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க அமைக்கிறாங்க. அந்த ட்ரெஸ் கோடு, உணவு, இதெல்லாம் எப்படி கொடுக்கப்படணும் அவங்க எல்லாமே முடிவு பண்ணுவாங்க. அப்படி முடிவு பண்ணதுக்கு பின்னாடி அந்த குழுக்கள் வந்து பள்ளி கல்வி குழுவெல்லாம் அதன் கீழே இயங்கும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் அந்த ஆணையங்கள் இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கல்வி பயிலும் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அது ஒரு நல்ல விஷயம்தான், மோசமான விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ பெண்களுக்கு வந்து எல்லா நிலைகளிலும் இன்றைக்கி பாலியல் பலாத்காரம், பாலியல் என்ன சொல்ற சீண்டல், வன்புணர்ச்சி எல்லாம் நடக்குது. ஒரு ஆறு மாத குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ஒரு சாக்கடையில் வீசி எரிக்கப்பட்டிருக்கிறதுலாம் நம் நெஞ்சத்தை கலங்கடிக்குது. அப்போ இந்த பெண்களுக்கு வந்து இன்னைக்கு கொடுமைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது, அந்த பாதுகாப்பை உறுதி செய்கிறாங்க. அதை எப்படி உறுதி செய்வாங்க அப்படிங்கிறது நமக்கு விரிவாக சொல்லப்படவில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர்கள் தேசிய அளவிலான தேர்வின் அடிப்படையில் என்டிஏ அப்படின்னு ஒரு ஆசிரியர் தேர்வு செய்யப்படுவாங்க. என்டிஏக்கு வந்து விளக்கம் எனக்கு தெரியல, நேஷனல் என்னமா நேஷனல் இல்லை அப்படி நான் உள்ளர போய் பார்த்தேன். என்டிஏன்னு போட்டு என்ன பண்ணாங்க, தேசிய அளவிலான தேர்வின் அடிப்படையில் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. அப்போ தேசிய அளவில் தான் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு 200 மேக்ஸ் டீச்சர் தேவைப்படுறாங்க அப்படின்னா இந்தியா பூரா கிழக்கில் இருக்கக்கூடிய காஷ்மீர், நாகாலாந்து இந்த பகுதியில் வருவாங்க. அப்போ அங்கிருந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், இங்கிருந்து அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும் அது பார்க்குறோம். அப்புறம் ஆசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தான் பணியமர்த்தம் செய்யப்படுவாங்க, யாருக்கு வந்து பர்மனண்டே கிடையாது, ஒப்பந்த அடிப்படையில் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் பண்ணுவாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆசிரியர்களுக்கே தேர்வு, திருநெல்வேலிக்கு அல்வாவான்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி கற்றுக் கொடுக்குற ஆசிரியருக்கே 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து தேர்வு வச்சு அந்த தேர்வில் அவர் தேர்ச்சி பெற்றால்தான் ஆசிரியரை நீடிக்க முடியும் எக்ஸ்டென்ஷன் ஆகும் எல்லாம் முடியும். இதெல்லாம் வந்து வெளிநாடுகள் கேட்டா என்னங்க இதெல்லாம் பெருசா சொல்றீங்க, வெளிநாட்டுலாம் எப்பவோ இருக்குதுங்க. அப்போ வெளிநாடு நம்மளும் ஒன்றா, என்எஸ் கிருஷ்ணன் வந்து அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு சென்னைக்கு வந்தபோது மக்கள் கேட்டாங்களாம், அமெரிக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, அமெரிக்கா பிடிச்சிருந்தா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஏன் எப்படிங்க எப்படி அமெரிக்கா பிடிச்சிருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போதான், அங்கே சேரிகளும் இல்லை அக்ரஹாரங்களும் இல்லை அப்படின்னா என்எஸ் கிருஷ்ணன் ஒரு ஃபேஸ்புக்கில் படித்தாங்க. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ வெளிநாட்டை போல் நம்ம இருக்குன்னா வெளிநாட்டை போல் இங்கே எல்லோரும் நாம் தன்னிறைவு பெற்று விட்டோமா,
அல்லது தனி மனித வருமானம் என்பது இங்கு பெருகிவிட்டதா? இல்லை, எதுவும் இல்லை. இன்னும் ஒரு மாட்டுக்கறியை வந்து டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு கொண்டுட்டு வந்தானுங்கிறதுக்காக வேண்டிய அந்த மாட்டுக்கறியா என்னன்னு தெரியல, பிடிச்சி அடித்து உதச்சி அந்த ஆக்ரா ஸ்டேஷனில் அந்த பையனை வந்து கொலை பண்ணி போகிறாங்க. மக்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தார்கள் என்பது தான் நமக்கு செய்தி. அப்போ ஒரு ஒரு சமமற்ற மத ரீதியிலும் சரி, சாதிய ரீதியிலும் சரி, சமூக ரீதியிலும் ஒரு சமமற்ற சூழலில் நீ வெளிநாட்டை போல இங்கே கொண்டுகிட்டு வர்றதுங்கிறது எந்த வகையில் சாத்தியம் நமக்கு தெரியல. அப்புறம் தகுதி திறமைகளின் அடிப்படையில் தான் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் அமையும். ஆசிரியர்களின் திறமைகளை SCERT மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் மன்றம் உறுதி செய்யும். அதாவது மாநில கல்வி ஆராய்ச்சி என்ன சொல்லுவாங்க, இந்த டயட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ அது மாதிரியான ஒரு அமைப்பு தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஆசிரியருடைய திறமைகளை சோதித்து கொண்டே இருப்பார்கள். அப்போ சோதித்து யார் பணி நிரந்தரம் பெறுவார்கள், யார் பணியிலிருந்து விரட்டப்படுவார்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். யார் வந்து அடக்க உடக்கமாக இருக்கிறாங்க, யார் சொல்கிறதெல்லாம் எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கேள்வியே கேட்காம சொல்லிடுது, அவங்களுக்கு தான் பணி நிரந்தரம் கிடைக்கும். நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்காது. அடுத்து 30:1 என்ற விகிதத்தில் பள்ளியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் இருப்பாங்க, 25:1 என்ற விகிதத்தில் உயர்கல்வியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் இருப்பாங்க. அப்புறம் தகவல் தொழில்நுட்ப செயலிகள் மூலம் ஆசிரியர் மாணவர்கள் கண்காணிக்கப்படுவார்கள். ஒரு ஆசிரியர் வந்து ஒரு வகுப்பறையில் என்ன பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, நான் ஒரு நாள் ஏவிசி கல்லூரியில் இருந்தபோது ஒரு பாடம் நடத்தினேன். நடத்தி முடிச்சோன்னா ஒரு 2 நாள் கழிச்சு அந்த காலேஜ் செக்ரட்டரி நீ கூப்பிட்டுருந்தாரு, போனேன், என்னங்க பாடம் நடத்திருக்கிறீங்க, சம்பந்தம்லாம் பாடம் நடத்திங்களா நீங்க? இல்லை இல்லைங்க, நான் சம்பந்தம் பாடம் நடத்துவேன். அப்புறம் 2003 தஞ்சாவூர் கடுமையான வறட்சி, தண்ணி கிடையாது, 12 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களில் 10 லட்சம் ஏக்கர் தரிசாக கிடக்குது, காஞ்சி கிடக்குது, 2 லட்சம் ஏக்கர் மட்டுமே இந்த கிணற்று நீர் பாசனத்தை வைத்து நாற்று போட்டிருக்கிறாங்க. அந்த சூழலில் நான் சொன்னேன், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் ஏறத்தாழ 1 லட்சம் கோயில் இருக்குது, ஒருங்கிணைந்த தஞ்சை திருவாரூர் நாகையில் 1 லட்சம் கோயில் இருக்குது. அப்போ மாணவர்கள்ட்ட சொன்னேன், ஏன்னா அது இந்து அறநிலையத்துறை கொடுக்கக்கூடிய கணக்கீடு எப்படி வருதுன்னா, யார் யாரெல்லாம் வந்து ஈபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதன் அடிப்படையில் அந்த புள்ளியோரத்தை எடுத்தபோது நான் சொன்னேன், ஏன்டா இவ்வளோ சாமி, ஆம்பளை சாமி பொம்பளை சாமிலாம் இருக்குது, இந்த சாமிங்கெல்லாம் போய் மேட்டூர் டேமில் யூரின் விட்டாவே போதுண்டா, இங்கே முப்போக விளையும் மேடா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு என்ன போகும், ஏன்னா அப்போ மக்கள் போய் வரிசையில் நிற்கிறாங்க, சோத்துக்கு சாப்பாடுக்கு நிற்கிறாங்க, சத்துணவுகளை போய் தட்டேந்து நிற்கிறாங்க. ஆனால் கோயில்களில் இலை போட்டு நெய் ஊற்றி அப்பள வடை பாயாசத்தோட இலவச சோறு போட்டுக்கிட்டு இருக்கான், அங்கே சாப்பிட்றது யாரு? அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தீர்மானம் கொண்டு வருது, நீ சோறெல்லாம் போடுறது அரிசியை கூட நாங்கள் ஆக்கி தின்னுக்குறோம் என்று சொல்லி சிவபுண்ணியம் பேசி அதை வாங்கி கொடுத்தாங்க. அப்போ நான் கடுமையாக பேசினேன், உடனே சொன்னார், இது வந்து தர்மபுரம் ஆதீனத்திலேருந்து ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க, இனிமேல் அப்படி நடத்தாதீங்க பாடமெல்லாம், என்ன பாடம் நடத்தணுமோ அதை மட்டும் நீங்கள் நடத்துங்க அப்படின்னா, இல்லைங்கய்யா என்னென்ன செய்திகள் பையன்களுக்கு சொல்லணுமோ அதாவது அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருந்தால் தான் அது அறிவு வளர்ச்சியாக இருக்கும், பேப்பரில் இருக்கிறத மட்டும் சொல்லிக் கொடுக்கறது நான் தேவை கிடையாது, பையன்களாரே படிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசணும்னு வச்சுங்களேன். அப்போ இந்த கண்காணிப்பு என்பது வருகை பதிவு மட்டும் கிடையாது, உங்களுடைய ஆட்டிடியூட், நீங்கள் வெளியில் போய் எங்கே பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, எங்கே பேசுகிறீங்க, என்னத்தை பேசுகிறீங்க, எல்லாம் முழுக்க முழுக்க கண்காணிக்கப்படும். கிராமப்புறங்களில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு ஊக்க ஊதியம் வழங்கப்படும். தேவைப்படும் மொழி ஆசிரியர்களை கல்லூரி நிறுவனங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் அல்லது அந்த நிறுவனங்களில் படிக்க ஏற்பாடு செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 பிள்ளைங்க இருக்குது, 30 பிள்ளைங்களில் 5-5 பிள்ளைங்க நான் ஹிந்தி படிக்கிறேன், நான் சமஸ்கிருதம் படிக்கிறேன், நான் தெலுங்கு படிக்கிறேன், நான் தமிழ் படிக்கிறேன், நான் தெலுங்கு கன்னடம் படிக்கிறேன், மலையாளம் படிக்கிறேன்னு சொல்லி ஒரு 6 பிரிவாக பிரிச்சுட்டாங்கன்னா இந்த ஒரு 30 பிள்ளைக்கு 6 வாத்தியார் இருக்க முடியுமா, மொழிப்பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முடியாது. அப்போ என்ன பண்ணுங்க, தேவைப்படுகிற ஆசிரியர்கள் இங்கே கல்வி நிறுவனங்களை தேர்ந்தெடுத்துங்க. எப்படின்னா ஒரு அவர்லி பேசிஸ் சொல்லுவாங்க, வகுப்புகள் எடுப்பதற்கு இன்னைக்கு 1 ஹவர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா, 2 ஹவர் எடுத்தீங்கன்னா 200 ரூபா, இது மாதிரி அவர்லி பேசிஸில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் எங்காவது சொல்லிக் கொடுப்பாங்களே, டியூஷன் சென்டர் மாதிரிலாம் சொல்லி இங்கு மலையாளம் கற்றுக் கொடுக்கப்படும், இங்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படும் சொல்கிறாங்களே, அது மாதிரியான இடங்களுக்கு பிள்ளைகளை அனுப்பி அங்கே அவர்களை கற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாடத்திட்டம் வருது, கணிதம் அறிவியல் ஆங்கிலம் ஆகியவற்றுக்கு ஒரே பாடத்திட்டம்,
பள்ளிகளில் கணித வாரம், மொழி வாரம் கொண்டாடப்படும். அப்போது பாடங்களின் முக்கியத்துவம் எடுத்து உரைக்கப்படும். கல்வி, கலை, மொழி, இலக்கியம் மற்றும் நெறிமுறை கல்வி நெறிமுறை கல்வி பாடத்திட்டத்தில் இடம்பெறும். அதாவது கணிதம், அறிவியல், ஆங்கிலம் இவங்களுக்கு ஒரே பாடத்திட்டம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, பிள்ளைகள் வந்து கணிதத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் மொழி, தெரியாத மொழி, இவங்களுக்கெல்லாம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் கணிதத்துக்குன்னு ஒரு நாள், மொழிக்குன்னு ஒரு வாரம் சொல்லி அந்த மொழியினுடைய சிறப்புகளை, கணிதத்தினுடைய சிறப்புகளை, அல்லது அந்த கணிதத்தை ரொம்ப எளிமையாக கற்றுக்கொள்வது. இப்போ கூட்டுவதற்கு பதிலாக பெருக்குவதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த கூட்டலை வந்து சுருக்கமாக பெருக்கிக்கலாம், வகுத்துக்கலாம், கழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ நீங்கள் ஒரு 78 13 எவ்வளவு அப்படின்னு கேட்டால் யோசிப்போம். 78 70 வச்சுக்க, 13 10 வச்சுக்க, அப்புறம் 8 3 11, இங்கே வந்து 80 கொஞ்சம் பார்த்தீங்க, 91 அது மாதிரி, இல்லை 81 இப்படி விடைய வரல. இது மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து கணிதத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கலை, கல்வி, கலை, மொழி, இலக்கியம், நெறிமுறை கல்வி. நெறிமுறை கல்விங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே எப்படின்னா, இந்த புராணங்கள் இருக்குது இல்லையா, அந்த புராண கல்வியை தான் நெறிமுறை கல்வின்னு சொல்கிறாங்க. நம்மளை வந்து நேர்படுத்துறது, கதைகள் சொல்கிறாங்கல்ல, இப்போ துரோணாச்சாரியாருக்கு வந்து கட்ட வரல கொடுத்தாரு, இது மாதிரி கதைகள் இருக்குதுல்ல நிறைய புராண கதைகளில் வந்து, யாரெல்லாம் தப்பு செய்கிறானோ அவன்லாம் தண்டனை நினைவிப்பான், யாரெல்லாம் நல்லது செய்கிறானோ அவன் வந்து சொர்க்கத்துக்கு போவான் அப்படின்னு மித்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு நம்பிக்கை, ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. அது மாதிரியான நெறிமுறை கல்விகள் சொல்லிக் கொடுக்குறாங்க. அறிவியல், கணிதம், மருத்துவம், சட்டம், பொருளாதாரம், அரசியல், இசை, மொழியியல், நாடகம், கதை சொல்லல், கட்டிடக்கலை போன்ற அறிவுசார் செய்திகள் பாடத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாடத்தில் இருக்கும். ஆயக்கலைகள் 64, ஆய்வு உட்பட அறிவு தேடலில் சமஸ்கிருதம் இன்றியமையாததாக இருக்கும். இது மட்டும் சொல்லித்தர போகிறது கிடையாது, ஆயக்கலைகள் 64 சொல்லித்தராங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த ஆயக்கலைகள் 64 ஒரு நண்பர் சொன்னார், சொல்லிக் கொடுத்தா நல்லது தானே அப்படின்னாரு. அடப்பாவி, நம்மளே தேடிக்கிட்டு இருக்கோம், சொல்லி கொடுத்தா நல்லதுன்னுங்கிறான் அப்படின்னா, அவர் சொல்றாரு அந்த 64 கலையில காமசாஸ்திரம் இருக்குதுல்ல அப்படின்னா, இது ஏன்னா நம்ம போய் படிக்கணும், தெரியாதவன் தான் படம் வரைஞ்சி பாகம் குறித்து அவன் தெரிஞ்சுக்குவான், நம்ம தான் 8வது படிக்கிறப்ப லவ் லெட்டர் கொடுத்தாள் நம்மளா, நமக்கு எதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா காதலும் வீரமும் தான் நம்ம தமிழருடைய அடிப்படை. நான் கொச்சைப்படுத்தி சொல்லலை, கொஞ்சம் இது வேணா கொச்சையா இருக்கலாம், ஆனால் அந்த உணர்வுகள் நமக்கு இயல்பாக இருக்கிறது. நீங்க வடநாட்டிலாம் அப்படி கிடையாது, எல்லாமே அப்படி தான் தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு செய்தி, ஒரு கூடுதலாக செய்தி பார்த்தீங்கன்னா, வாசந்தி அவர்கள் இந்தியா டுடேயில் ஆசிரியராக இருந்தபோது ஒரு மணப்பெண்ணுக்கு வந்து அவங்க பாட்டி வந்து விருந்து கொடுக்குறாங்க. மணநாளுக்கு முன்னாடி தோழிகளெல்லாம் அழைச்சி ஒரு பையனை வந்து நடனமாட வச்சு அந்த பையனுடைய ஆடைகளை கணிந்து அந்த பையனை வந்து நிர்வாணம் ஆக்கினதுக்கு பின்னாடி அந்த மணமகளாக போகிற பெண்ணும் அவருடைய தோழிகள் எல்லாம் அவர் மீது விழுவதாக அந்த நடனம் முடிகிறது அப்படிங்கிற செய்தியை பதிவு செஞ்சுருந்தாங்க இந்தியா டுடேல, பாம்பேயில். அப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து எல்லாமே அவர்கள் வந்து கற்று தெரிந்து கொள்வதுதான், நமக்கு அப்படி கிடையாது, உயிர்த்து உணர முடியும் நம்மளால். ஏன்னா நமக்கு வந்து ஒரு அறிவு பின்புலம் நமக்கு இருக்கிறது. அதனால தானே நமக்கு 48 பெண்பார் புலவர்கள் சங்க இலக்கியத்தில் இருந்திருக்காங்க, நமக்கு நினைச்சு பாருங்க. அப்படி இப்படி அப்பதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, யோகா, தற்காப்பு கலைகள், நடனம், இசை, தோட்டக்கலை போன்ற பாடங்கள் இடம்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யோகா சொல்கிறாங்க. அடுத்து கல்வி நிர்வாகங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி நிறுவனங்களுடைய நிர்வாகத்தினர் யூபிஎஸ்சி வழியாக இந்திய கல்வி பணிகள் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் சொல்கிறோம் இல்லையா, இந்திய ஆட்சி பணின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இந்தியன் எஜுகேஷன் சர்வீஸ்னு ஒன்று கொண்டு வர போகிறோம், அதுக்கு வந்து ஐஏஎஸ் அப்படின்னு கொண்டு வர போகிறோம். அந்த நிறுவன அந்த ஐஏஎஸ் படித்தவங்க தான் யூபிஎஸ்சி வழியாக ஒரு கல்வி நிலையம், ஒரு கல்லூரியாக இருந்தாலும் சரி, பள்ளியாக இருந்தாலும் சரி, அங்கே கிளர்க்காக முடியும், ஹெட்மாஸ்டர் ஆக முடியும், காலேஜ் இருந்தால் பிரின்சிபால் ஆக முடியும், மற்றவர்கள் போக முடியாது. அப்போ பிரின்சிபால் வந்து ஆசிரியராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் டைரக்டாக பிரின்சிபால் ஆகிடுவார். இப்போ எப்படி பிரின்சிபால் வராங்க, இருக்கக்கூடிய ஆசிரியர்களே பிரின்சிபால் வராங்கள, அந்த முறை இல்லாமல் அவங்க அப்போ அப்படி யூபிஎஸ்சி மூலமாக ஐஏஎஸ் படிச்சுட்டு வர்றவங்க யாருங்கிறத நம்ம மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். கல்வி நிறுவனங்களில் தனியார் முதலீடு, வெளிநாட்டு முதலீடுகள் அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எல்லாமே அதாவது இந்த புதிய பாடத்திட்டம் இந்திய மரபை
இந்தியாவுக்கான கல்வியை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. எதற்கு வந்து வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள் தனியார் முதலீட்டை கொடுக்குறாங்க? எதற்காக வந்து இவங்க வந்து வெளிநாட்டு முதலீடுகளை அனுமதிக்கிறாங்க? புரியல நமக்கு. சரி, அப்ப என்னன்னா கல்வியை முழுக்க முழுக்க தனியார்மயமாக்குவது என்ற ஒரு முடிவுல இருக்கிறாங்க. கல்வி நிறுவனங்கள் தாமாகவே கட்டணங்களை உயர்த்தி கொள்ளக்கூடாது, அரசின் அனுமதியோடு தான் உயர்த்தி கொள்ள வேண்டும். அந்த உயர்வு லாப நோக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு லா உயர்த்தி கொள்ளக்கூடாது, சரி, அப்படி உயர்த்தி கொள்ள வேண்டாம், அரசினுடைய அனுமதி வேணும். அது லாப நோக்கில் இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு ஸ்கேல் என்ன, அதுக்கு அளவீடு என்ன? எனக்கு எனக்கு வந்து லாபமா தெரியல, உங்களுக்கு லாபமா தெரிஞ்சா அனுமதி கிடையாது. அப்ப லாபம் கருதி பள்ளிகளை நடத்தக்கூடாதுன்னா யார் பள்ளிக்கூடம் நடத்த வருவா பார்க்கணும். அப்புறம் தகுதி அடிப்படையில் மாணவர் ஆசிரியர் நியமனம் நடைபெறும். தகுதி அடிப்படையில் மாணவர்கள் ஆசிரியர் நியமிக்கப்படுவாங்கன்னா அங்கே இது சொல்லப்படுது. சொல்லப்படாத செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு பாலிசி, அந்த இடஒதுக்கீடு கொள்கை முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்படுகிறது அப்படின்னு தான் இங்கே பேசாமல் இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய செய்தி. அப்ப தகுதியும் திறமையும் உள்ளவங்க தான் மாணவனாக முடியும், தகுதியும் திறமையும் உள்ளவங்க தான் ஆசிரியராக முடியும் அப்படின்னா அதுக்கு டெஸ்ட் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி. இந்த உயர்கல்வி வந்து மூன்று வகையாக, நிறுவனங்கள் வந்து மூன்று வகையா இருக்குங்கிறாங்க. ஒன்று வந்து ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்கள் முதல் வகை, அங்க ஆராய்ச்சி மட்டும்தான் நடக்கும், மற்ற எதுவுமே நடக்காது. ரிசர்ச் ஒன்று மட்டும்தான் நடக்கும். ரெண்டாம் வகை பல்கலைக்கழகங்கள், கற்பிக்கும் பல்கலைக்கழகங்கள், டீச்சிங் நடக்கும் அங்க. மூன்றாவது கல்லூரி, மூன்றாம் வகை கல்லூரி நம்ம ஊர்ல இருக்க முடியாத கல்லூரிகள், இதுதான் உயர்கல்வி அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயர்கல்வியில புதிய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படாது, உருவாக்க மாட்டாங்க. 50 விழுக்காடு மாணவர்களை கூடுதலாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். கலை, இலக்கியம், அறிவியல், கணிதம் இவற்றில் 2 படிப்புகளையும் சமூக அறிவியலில் 1 படிப்பையும் வழங்கினால் பல்துறைசார் கல்வி நிறுவனங்கள் என அழைக்கப்படும். திறந்தவெளி தொலைதூர கல்வி, கல்வியின் தரத்தை உயர்த்துதல், சம வாய்ப்பினை வழங்குதல், மிகு தாராளமய கல்வியின் மூலம் 1400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாணப்பட்டர் எழுதிய முதல் நாவல் கதம்பரி மற்றும் இந்திய மரபு சாய்ந்த ஆயக்கலைகள் 64 கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது புதிய பல்கலைக்கழகங்களை உருவாக்க மாட்டாங்க, கல்லூரிகளை உருவாக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு செயின்ட் ஜோசப் காலேஜில் வந்து காலையில் வந்து 3000 பேர் படிக்கிறாங்க, மாலையில் வந்து 4000 பேர் படிக்கிறாங்க, 7000 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7000 பேர் டோட்டலாக படிக்கிறாங்க. இப்போ 50 விழுக்காட்டை 3500 பேரை சேர்த்துக்கணும், அப்போ 10500 பேரை சேர்த்துக்கணும். புதுசாக சேர்க்க மாட்டாங்க. இப்போவே ஷிஃப்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது 7000. அப்படின்னா இதுக்கு எங்கே ஷிஃப்ட் வைக்கிறது தெரியல. சரி, கலைக்கு பரவாயில்ல, போர்டும் சாக் பீஸ் இருந்தால் பாடம் நடத்தி போடலாம். கலை பாடங்கள், அறிவியல் பாடங்களுக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ் வேணும். இப்போ 7000 பேருக்கு தானே, 7000 பேரில் வந்து 3500 பேருக்கு தான் அங்கே லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இன்னொரு 3500 பேர் மாலையில் வராங்க, அவங்களுக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சரி, இப்போ மேலும் ஒரு 3500 பேர் வரும்போது அவங்களுக்கான லேப் ஃபெசிலிட்டிஸை எப்படி தர்றது, எப்படி ஏற்படுத்துறது, அதை பற்றியெல்லாம் கிடையாது. நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயக்கலைகள் 64 கற்றுக் கொடுக்கறது, அப்புறம் இந்தியாவுடைய மரபு சார்ந்த விஷயங்களை சொல்லி தர்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட சித்த மருத்துவம் தான், அவங்கள்ட்ட வந்து ஆயுர்வேதம் இருக்கும். உடனே இந்த ஆயுர்வேதம் தான் மிக சிறந்த ஒரு வைத்தியம் அப்படின்னு சொல்லி அவங்க இந்திய மரபு சார்ந்த செய்திகளை அவர்கள் சொல்லிக்கொண்டு இருப்பார்கள். அடுத்து எம்ஃபில் படிப்பு கல்லூரிகளிலிருந்து கல்லூரி பல்கலைக்கழகங்கள் நீக்கப்படுது. எம்ஃபில் படிப்பு கிடையாது. முதுநிலை முனைவர் பட்ட படிப்புகள் வலிமை ஊட்டப்படும். முனைவர்பட்ட ஆய்வுகள் மூலம் கல்விக்கும் ஆராய்ச்சிக்கும் உள்ள இடைவெளிகள் குறைக்கப்படும். புதிய ஆராய்ச்சிகள் ஊக்குவிக்கப்படும். உயர்கல்வி பன்னாட்டு மயமாகும். அயல் நாடுகளில் மாணவர் ஆசிரியர் பரிமாற்றம் நடைபெறும். பன்னாட்டு கல்விக்காக ஒரு பன்னாட்டு பல்கலைக்கழக மையம் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பல்கலைக்கழகங்கள்ல வந்து பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் எம்ஃபில் இருக்காது, பிஜி தான் இருக்கும், பிஜியும் பிஹெச்டியும் தான் இருக்கும். அப்போ அதை ஊக்குவிக்கிறாங்க, நல்ல விஷயம்தான். அப்புறம் உயர்கல்விக்கு என்று ஒரு பன்னாட்டு மையம் உருவாக்குறாங்க, பன்னாட்டு அது குளோபலைசேஷனுக்கு கொண்டு போகிறாங்க.
நீங்கள் வந்து இங்கே இருந்துக்கிட்டே வந்து வெளிநாடுகளில் இருக்க பல்கலைக்கழகங்களில் ஏதாவது படிக்கிறதுன்னா படிக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரியை பயன்படுத்துகிறா பயன்படுத்திக்கலாம். அது இப்போ தான் இருக்குது, ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்கள் வந்து பணம் கட்டினீங்கன்னா அதுக்கு அனுமதியெல்லாம் கிடைச்சிரும். இவங்க புதுசாக சொல்கிறாங்க அயல் நாடுகளில் மாணவர் ஆசிரியர் பரிமாற்றம் நடைபெறும், அது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்முடைய பல்கலைக்கழகங்களுக்கு வருவது, நம்முடைய பல்கலைக்கழக மாணவர்கள் அங்கே செல்வது என்பது போன்ற எக்ஸ்சேஞ்செலாம் நடக்கும். அப்புறம் பன்னாட்டு கல்விக்காக ஒரு பன்னாட்டு பல்கலைக்கழக மையம் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு என்ன சொல்வது, ஒரு சென்டர் ஏற்படுத்துகிறாங்க பல்கலைக்கழகங்களுக்கு, ஒரு வெளிநாட்டு தகவல்கள் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மையம் ஏற்படுத்துகிறாங்க. இதில் ஒரு செய்தி விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், என்னென்னா கல்லூரிகள் வந்து பின்னாடி வருதா என்னென்னு தெரியல. கல்லூரிகள் பின்னாடி வந்தால் பரவாயில்ல, கல்லூரிகள் வந்து ஒன்லி யூஜி மட்டும்தான் நடக்கும், பிஜி படிப்பு இருக்காது கல்லூரிகளில், இளநிலை பட்டப்படிப்புகள் மட்டும் இருக்கும். அந்த இளநிலை பட்டப்படிப்பு 4 ஆண்டுகளாக மாற்றப்படும். சரி, அது பின்னாடி இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா சொல்லுவோம். அடுத்தது கல்லூரிகளே இருக்குது, கல்லூரிகளே இனி இளநிலை படிப்பிற்குரிய பட்டங்களை வழங்கும், கல்லூரிகளே பட்டங்களை வழங்கிடும். என்ன பட்டங்களை கல்லூரிகள் வழங்குவதால் அவை பல்கலைக்கழகமாக கருதப்படாது, கருதக்கூடாது. இது வெளிநாடுகளில் இப்போ இருக்குது. கல்லூரிகளில் இந்தி மொழி கட்டாய பாடம், கல்லூரிகளில் பிரெஞ்சு, சீனம், ஸ்பானிஷ், ஜெர்மன் போன்ற மொழிகளை விருப்ப பாடமாக படிக்கலாம். கல்லூரிகள் அனைத்தும் தன்னாட்சியுடன் இயங்கும், ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்றிருக்கும். தேசிய தேர்வாணைய மையம் நேட் மூலம் கல்லூரி பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள். இப்போ நீட்னு சொல்லி மருத்துவக் கல்லூரிக்கு சேர்க்குறாங்கல்ல, பொறியியல் கல்லூரிக்கும் அடுத்த வருஷம் வருதுன்னு சொல்கிறாங்க, அது மாதிரி நேட் என்ற ஒரு தேர்வின் மூலமாக பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். கல்லூரிகளில் 3 ஆண்டு இளநிலை படிப்புகள் 4 ஆண்டுகளாக மாற்றம் செய்யப்படும். கல்லூரிகளில் முதுகலை படிப்பு இருக்காது, பல்கலைக்கழகங்களில் மட்டுமே இருக்கும். இதுதான் பெரிய ஆபத்து. இப்போ திருச்சியில் ஒரு பாரதாசன் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட கல்லூரிகளில் அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரி எல்லாம் சேர்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு 200க்கு மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது. இங்கே எல்லாமே யூஜி நடக்குது, பிஜி நடக்குது. இப்போ கல்லூரிகளில் வந்து பிஜி நடக்காது, அது பல்கலைக்கழகத்தை மட்டும்தான் நடக்கும்னா, பல்கலைக்கழகங்களே 2 வகையாக இருக்குது. முன்னாடி பார்த்தோம், ஒன்று ஆராய்ச்சி மட்டுமே நடக்கும், இன்னொன்று வந்து கற்பிக்கும் பணி நடக்கும். இப்போ கற்பிக்கக்கூடிய கல்லூரி பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் பிஜி இருக்கும்னு சொன்னால், நம்ம பாரதாசன் யூனிவர்சிட்டி ஆராய்ச்சி பல்கலைக்கழகமாக மாறப்போகுதா, கற்பிக்கும் பல்கலைக்கழகமாக இருக்க போகுதான்னு நமக்கு தெரியல. சரி, கற்பிக்கும் பல்கலைக்கழகமாகவே மாறுதுன்னே வச்சுக்குவோம், ஒரு உதாரணத்திற்கு வச்சுக்குவோம், நம்முடைய வசதிக்காக நம்முடைய ஆசைக்காக வச்சுக்குவோம். அப்படி இருக்குதுன்னு சொன்னால், இப்போ திருச்சி மாவட்டத்தில் ஒரு 500 பேர் 600 பேர் பிஜி படிக்கிறாங்கன்னா, இந்த 500 பேரும் 600 பேரும் பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் மட்டுமே பிஜி படிக்க முடியுமா? இப்போ பிஜி கிடையாது, அவங்க வந்து ஒருங்கிணைந்த பட்டப்படிப்புன்னு சொல்லி முதுகலை கொடுக்குறாங்க 5 வருடங்கள், யூஜி 3 வருஷம், பிஜி 2 வருஷம் சேர்த்து, மூணையும் ஒரு இணைத்து 5 வருஷம் படித்தான் கொடுக்குறாங்க. மற்றபடி அவங்கள்ட்ட வந்து பிஜி நடத்துறதுக்கான வாய்ப்பு அவங்கள்ட்ட இல்லை. சரி, பிஜி அவங்க உருவாக்கிக்கிறானா? இப்போ பல்கலைக்கழக எல்லைக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட 9 மாவட்டங்கள், இந்த 9 மாவட்டங்களில் பிஜி படிக்க விரும்புகிறவங்க எல்லாருமே பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கணும்னா பல்கலைக்கழகத்தில் வாய்ப்பு உண்டா? மதுரை காமராசரில் அந்த வாய்ப்பு உண்டா? அப்படின்னு அப்போ என்ன இங்கே அண்டர்ஸ்டுட், எதை நாம் புரிந்து கொள்ளணும்னா, நீ பிளஸ் டூ படி, காலேஜ் நேட்டு பாஸ் பண்ணிவிட்டு யூஜி படிச்சுக்க, பிஜி நீ படிக்கவே கூடாது அப்படின்னு தான் அங்கே அண்டர்ஸ்டுட்டு. அதுக்கும் நேட்டு நீங்கள் எழுதணும், நேட்டு நுழைவுத் தேர்வு எழுதணும். நுழைவுத் தேர்வு எழுதுனா அங்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடம் அல்லது ஒரு 15-20 இடம் இருக்கிறத வச்சுங்களேன், 200 பேர் போட்டி போடுவாங்க, 20 பேர் சொல்லுவாங்க, 150 பேர் எங்கே போவாங்க என்ற கேள்விகள் நமக்குள் எழுகின்றன. அடுத்து உயர்கல்வியில் வந்து கல்லூரிகளே இனி இளநிலை பட்டங்களை வழங்கும். சரி, இது முடிச்சாச்சு. கல்வி அடுத்து வந்து கல்வியியல் கல்லூரிகள், பிஎட் காலேஜ்னு சொல்றோம் இல்லைங்களா, தனியாக போய் இயங்கிக்கிட்டு இருக்குல்ல, இனி கல்லூரி கல்வியியல் கல்லூரிகள் இனி தனியே இருக்காது, அது பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் இருக்கும். கல்வியியல் படிப்புகள் பல்கலைக்கழகங்களில் மட்டுமே இருக்கும், பல்கலைக்கழகங்களில் 4 ஆண்டு ஆசிரியருக்கான கல்வியியல் பட்டப்படிப்பு நடத்தப்படும். இப்போ 1 வருஷம் இருந்துச்சு பிஎட்டு,
அப்புறம் ரெண்டு வருஷமாக நாங்கள் இப்போ ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ இனிமேல் 4 ஆண்டுகள் தான் பிஎட் படிக்கணும். பிஎட் படிக்கணும், நீங்கள் 4 ஆண்டு எங்கே படிக்கணும்? பல்கலைக்கழகத்தில் மட்டும், பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் படிக்கணும். கல்லூரிகள் நீங்கள் நடத்தக்கூடாது, ஏன்னா கல்லூரிகளில் வந்து யூஜி மட்டும் தான் நடத்த முடியும். அங்கே போனோம், அப்போ பல்கலை மீண்டும் நம்ம நினச்சி பாருங்க, இப்போ டீச்சர்கள் வேணும், ஒரு ஸ்கூலுக்கு வந்து டீச்சர் வேணும், பிஎட் படிக்கணும், அப்படின்னா அவங்க பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கணும், படிச்சுட்டு அதுக்கு நுழைவுத் தேர்வு எழுதணும், நுழைவு உள்ளார போகணும், அங்கே படிக்கணும், பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணிட்டு அவங்க வரணும். அப்போ நம்மளை வந்து இந்த தேர்வு எழுதி எழுதி எழுதியே எழுத வச்சே என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு திறமை இல்லையா, அதுக்கு மேலே மாப்பிள்ள நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை மாப்பிள்ள, அப்படி நம்மை நாமே சமாதானம் படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இதில் மிக அதிகமாக இருக்குது. அப்புறம் பிற பார்த்தீங்கன்னா, தேசிய கல்வி ஆணையம் உருவாக்கப்பட வேண்டும், பிரதமர் அதனுடைய தலைவராக இருப்பார். தேசிய கல்விக் கழகம் உருவாக்கப்பட வேண்டும். யுஜிசி போன்ற அமைப்புகள் நிதி வழங்காத உயர்கல்வி ஆலோசனை ஆணையமாக மாற்றப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா யுஜிசியில் வந்து நிறைய ஃபண்டு கொடுப்பாங்க. நான்லாம் வந்து மேஜர் ப்ராஜெக்ட் வந்து 10 லட்ச ரூபா வாங்கி பண்ணேன் நான். இப்போ அது மாதிரி ஃபண்டெல்லாம் கிடையாது. இப்போ எமரண்டஸ்ன்னு சொல்லி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு தேசிய அளவில் சயின்ஸுக்கு 100, ஆர்ட்ஸுக்கு 100 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கடந்த 2 வருடங்களாக அந்த பிஜேபி ஆட்சியில் அந்த வெப்சைட்டே ஓப்பன் ஆகலை, க்ளோஸ்னே வந்துருச்சு. இன்னும் இது மாதிரி நிதியே கொடுக்கலன்னா எங்கே இருந்து நிதி யாருக்கு கொடுப்பாங்கன்னா, இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் இருக்குதுல்ல, அதில் ஆராய்ச்சி பண்ணுறது தான் நிதி உதவி கொடுப்பாங்களே தவிர, நீங்கள் மற்றபடியெல்லாம் நிதியெல்லாம் வாங்கி நீங்கள் ஆராய்ச்சி செய்ய முடியாது. அப்புறம் எம்எச்ஆர்டி என்று சொல்லக்கூடிய மனிதவள மேம்பாட்டுத்துறை இனிமேல் எப்படி அழைக்கப்பட வேண்டும்னு சொல்லி இந்த வரைவு திட்டம் பரிந்துரைக்குதுன்னா, கல்வி அமைச்சகமாக மினிஸ்ட்ரியாக, எஜுகேஷன் மினிஸ்ட்ரியாக அது மாற்ற வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறாங்க. அப்புறம் கோடை காலங்களில் மத்திய அரசு நிதியுதவியுடன் கலைத்திறன் பாடங்களான இசை, ஓவியம், நாடகம் போன்றவைகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்படும். முதியோர் அல்லது வயது வந்தோர் கல்வி நடைபெறும் கல்வியியல் பட்டப்படிப்பு மாணவர்களின் பயிற்சிக்காக இது பயன்படும். அதாவது இந்த கல்வியியல் படிக்கிறாங்க இல்லையா, பிஎட் படிக்கிறாங்க, அந்த மாணவர்கள் வந்து தங்களுடைய பயிற்சி எடுத்துக்கணும் இல்லையா, அவங்க ஸ்கூலுக்கு போக முடியாது, ஸ்கூலுக்கு போகாமல் அவங்க பயிற்சி எங்கே எடுத்துக்கணும்னா, இந்த வயது வந்தோர் கல்வி, முதியோர் கல்வி நடக்கல, அது மாதிரி இடங்களுக்கு போய் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு, ஆனால் பாடம் சொல்லி கொடுத்தேன்னு ஒரு மார்க்கை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க வரணும். இப்படி இருக்கிறது. இப்படியாக இந்த புதிய கல்விக் கொள்கை நமக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஸ்காலர்ஷிப்பை பற்றி எங்கேயுமே பேச்சு கிடையாது. இப்போ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க, ஸ்காலர்ஷிப் பற்றி எங்கேயுமே பேச்சு கிடையாது. அடுத்து மத சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர், கிறிஸ்தவர், சீக்கியர் இவங்களை பற்றி எங்கேயுமே பேச்சு கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா பூரா ஒரு கல்வி விளக்கை எல்லோ அடக்கப்பட்ட மக்களுக்கு, குறிப்பாக உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்றி வைத்தது, அவர்கள் வாழ்விலே ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தியது என்ற பெருமை கிறிஸ்தவ மதங்களுக்கு, கிறிஸ்தவ மத நிறுவனத்துக்கு மட்டுமே உண்டு, வேற யாருக்கும் கிடையாது, அதில் பங்கு கொடுக்க முடியாது. அவங்களுக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை கொடுக்கப்படலை, அதை பற்றி பேசலை. நான் கூட ஃபாதர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், பேசவே இல்லையே அப்படின்னா, நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோமே, நாங்கள் தான் பேசவே இல்லையே, உங்களுக்கு தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தொடரவில்லை என்று நீங்கள் வந்து போராட்டம் பண்ணீங்கன்னா என்ன, அந்த கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் என்ன, இந்தியா பூரா நம்ம தான் எண்ணிக்கையில் அதிகாரம் தான், இவன் கிறிஸ்தவ சத்தம் போடுறான் அப்படின்னா இயல்பாகவே ஒரு எதிர்ப்பு உணர்ச்சி. அதே போல இஸ்லாமியர்கள், இப்படி எல்லா மத சிறுபான்மை உரிமைகள் இங்கு பேசப்படவில்லை. ஏன்னா அப்புறம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பேசப்படலை, பெண்களுடைய பாதுகாப்பை தான் இந்த புதிய கல்வி உறுதி செய்கிறதே தவிர பெண்களுக்கான இடஒதுக்கீடு இல்லை, உறுதி செய்யலை. யாருக்கு தகுதி இருக்குதோ, யாருக்கு திறம்பு இருக்குதோ அவங்க தான் போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்கள் வந்து இடஒதுக்கீடு மறுக்கப்படுகிறது, இடஒதுக்கீட்டுக்கு அடுத்தபடியாக கல்வி உதவித்தொகை மறுக்கப்படுகிறது, அப்புறம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மறுக்கப்படுகிறது, முற்றிலுமாக சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சமூக நீதி முற்றிலுமாக மறுக்கப்பட்ட ஒரு உள்ளடக்கத்தை தான் இந்த புதிய கல்விக் கொள்கை அதன் அடிப்படையில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப 6வது 6ஆம் வகுப்புக்கு மேல இங்கு கல்வி வந்து வணிகமயமாகுது, அதையும் நீங்க பார்க்கணும்.
எல்லாரும் காசு கட்டி தான் படிக்கணும். இப்பவே காசு கட்டி தான் படிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அரசு கல்லூரியெல்லாம் போய் அரசு பள்ளிகளை பாருங்க, அரசு கல்லூரி. இப்ப திருச்சியில பாத்தீங்கன்னா எந்த கல்லூரி வந்து நல்ல கல்லூரி அப்படின்னா கண்ணை மூடிக்கொண்டு என்ன எல்லாரும் என்ன சொல்லுவோம், சென்ட் ஜோசப் காலேஜ் அப்படின்னு. ஏன், 175 வருஷம் அங்க பிள்ளைகள் உள்ளார போனாங்கன்னா வருகிற புது ஒரு சமூக அக்கறையோடு ஒரு நல்ல மனித பண்புகளோடு வருவாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்க அப்ளிகேஷன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா திருச்சியில் நம்பர் ஒன் காலேஜ் பெரியார் காலேஜ் தான், கவர்மெண்ட் காலேஜ். ஏன்னா அங்கே 800 மாணவர்களை ஒரு வருடத்திற்கு சேர்க்க முடியும், ஃப்ரெஷ்ஷாக புதியதாக சேர்க்க முடியும். ஆனால் அங்கே வரக்கூடிய அப்ளிகேஷன் எண்ணிக்கை 6000. பிஹெச்டி வந்து மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் தான் சேர்க்க முடியும், 300 பேர் 400 பேர் தான் சேர்க்க முடியும். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 3000 அப்ளிகேஷன் வந்துருக்கு. அப்போ அங்கே படிக்கக்கூடிய ஏழை பிள்ளைகளுக்கு யார் கல்வி தருவது, அந்த கேள்வியை பார்க்கணும். காசு உள்ளவெல்லாம் படிச்சுக்கிறது அப்படின்னா காசு இல்லாத பிள்ளை எங்க போறது? இப்ப நம்ம பாக்குறோம், தண்ணீரை காசு கொடுத்து நம்ம வாங்கி குடிச்சிடறோம், ஆடுகளும் மாடுகளும் குரங்கு இருக்குது, கழுது இருக்குது, இதுக்கெல்லாம் தண்ணி அது போய் எங்க போய் காசு சம்பாதிக்கும், வாங்கின காசை எடுத்துட்டு போய் எப்படி வாங்கி குடிக்கும்? அப்ப அதுவும் உயிர் தானே. அப்ப பாத்தீங்கன்னா இந்த புதிய கல்விக் கொள்கை சமூகத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை, சமமின்மையை, ஏற்றத்தாழ்வுகளை, அடக்கப்பட்ட மக்கள் இங்கே இருக்கிறார்கள், முன்னேறிய மக்கள் இருக்கிறாங்க, இவங்களையெல்லாம் எதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு ஏசி அறையிலே குழு குழு குழுன்னு இருக்கக்கூடிய ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு மாநிலங்களை போய் ஜியாகிரபிக்கல்னு சொல்லுவாங்க, ஜியாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அந்த நில அமைப்பை அறிந்து கொள்ளாமல், புவி அமைப்பை அறிந்து கொள்ளாமல், வாழ்க்கை தரத்தை அறிந்து கொள்ளாமல் இந்த புதிய கல்விக் கொள்கை அமைக்கப்பட்டிருக்கிறது, வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதை விட இப்படித்தான் வடிவமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாக நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.